வணக்கம் நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சதுனால பதறி போயிருக்கிறாரு ஜி ஜின்பிங் அவர்கள். அவருடைய பதவிக்கே இப்போ வந்து ஆப்பு வைக்கும் விதமாக சீனாவில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பு தொற்றி இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாடு போட்ட கோடு இப்போ ரோடு போடுறாங்க இந்தியா. சர்வதேச அளவில் இந்த இரண்டு நாடுகளும் இப்போ மாஸ்க் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். இதை தொடர்ந்து மூன்றாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிரம்மாண்டமான ஆபரேஷனை கையில் எடுத்திருக்கு சீனா. இதன் பின்னணியில் இருக்கும் பெரிய பிளான் என்ன அப்படிங்கிற பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, உக்ரைன் வந்து ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க. அதுவும் மொத்தம் 60 கப்பல்களை எடுத்துக்கிட்டு உக்ரைன் வந்து ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க. இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசாக வந்திருக்க நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முதல் செய்தியாக, இந்தியா வந்து சர்வதேச அளவில் மாஸ்க் காட்டியிருக்காங்களே சம்பவம், அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உலக அளவில் பல்வேறு நாடுகள் வந்து போர் சூழலை எதிர்கொண்டிருக்காங்க. இதுல உக்ரைன் மீது ரஷ்யாவுடைய படையெடுப்பு சமீப நாட்களாகவே உலக நாடுகளால வேடிக்கை பார்க்கப்பட்டு இந்த நிலையில தான் எந்த நாடாக இருந்தாலும் சரி போரை வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னும், அமைதி பேச்சுவார்த்தை மூலமாகவே தீர்வு காணணும் அப்படின்னு ஐநா அமைப்பு வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. இருந்தாலும் உள்நாட்டு போர், மறைமுக போர், நேரடி போர், நீண்டகால போர் அப்படின்னு அது நீடித்து கொண்டே தான் இருக்கு. இந்த சூழல தான் உலக நாடுகளுடைய அமைதியை பாதுகாக்கும் முயற்சியாக ஐநாவுடைய உத்தரவின் கீழே இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா ராணுவம் இணைந்து ஒரு கூட்டு பயிற்சியில் ஈடுபட முடிவு செஞ்சிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, நவம்பர் 27 முதல் டிசம்பர் 11 வரைக்கும் 15 இந்திய ராணுவமும் ஆஸ்திரேலிய ராணுவமும் கூட்டு பயிற்சியை மேற்கொள்றாங்க அப்படின்னும், இதுக்காக ராஜஸ்தான்ல இந்திய ராணுவமும் ஆஸ்திரேலிய ராணுவமும் இணைந்து ஆஸ்திராஹிந்த் 2022 அப்படிங்கிற பெயர்ல கூட்டு ராணுவ பயிற்சியில ஈடுபடுறாங்க. இதற்கான தொடக்க விழா வந்து இன்னைக்கு தொடங்கியிருக்கு. இந்த ராணுவ பயிற்சியில வீரர்கள் மற்றும் சில வீராங்கனைகளும் பங்கேற்கிறாங்க. அவங்க வந்து நீண்ட, பெரிய மற்றும் இயந்திர துப்பாக்கி சுடுதல், ஹெலிகாப்டர்ல கயிறு வழியை ஏறி இறங்குதல், தடைகளை கடந்து செல்லுதல் உள்ளிட்ட கடின வாய்ந்த பயிற்சி முறைகளை மேற்கொள்ள இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இப்படி இந்திய ராணுவமும் ஆஸ்திரேலிய ராணுவமும் 15 வந்து கூட்டு ராணுவ பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும். அதே வேளையில ஒரு முக்கியமான திட்டத்துல ஆஸ்திரேலியா போட்ட கோடுனால இப்ப ரோடு போட ஆரம்பிக்கிறாங்க இந்தியா. இது வந்து சர்வதேச அளவில் மாஸ்க் காட்டியிருக்கு. பலரும் இந்த செய்தியை பத்தி கேட்டிருப்பீங்க, ஆனா யாரும் சொல்லாத தகவல் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஆஸ்திரேலியாவுடைய நாடாளுமன்றத்துல இந்தியா கூட தடையற்ற வர்த்தகம் மேற்கொள்வதற்கான மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதன் மூலம் இந்தியாவில் இருந்து அதிக அளவு எஃகு உள்ளிட்ட பொருட்கள் அந்த நாட்டுக்கு ஏற்றுமதியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே வேளையில இந்தியாவும் இந்த ஒப்பந்தம் தொடர்பான மசோதாவை நாடாளுமன்றத்துல நிறைவேற்ற திட்டமிட்டுட்டு வர்றாங்க. இப்படி நிறைவேற்றப்பட்டால் இரு நாடுகளுக்கு இடையே தடையற்ற வர்த்தகம் வந்து உருவாகும். இது இரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் வந்து நீண்ட நாட்களாகவே திட்டமிடப்பட்டு வந்திருந்த நிலையில தான் நடந்து முடிந்த G20 உச்சி மாநாட்டில் இது குறித்து ஆஸ்திரேலியாவுடைய பிரதமரான அந்தோனியோ அல்பானிஸ் மற்றும் பிரதமர் மோடி அவர்கள் இருவரும் விரிவாக விவாதிச்சிருக்காங்க. இதனை அடுத்துதான் தற்போது இந்த மசோதா வந்து தங்களுடைய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அல்பானிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதே போல பிரிட்டனுடனும் ஆஸ்திரேலியா வந்து ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் மூலம் இனி வரும் காலங்களில் இரு நாட்டிலிருந்தும் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 100% வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, எஃகு உற்பத்தி துறை வந்து இந்த ஒப்பந்தத்தினால நல்ல பலனடையும் அப்படின்னு சொல்லப்படுது. உலக அளவில் எஃகு ஏற்றுமதியில் இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்காங்க. மேலும் ஆண்டுக்கு சுமார் 72.2 மில்லியன் டன் எஃகு உற்பத்தி வந்து செய்யப்படுது. ஆனால் ஆஸ்திரேலியாவில் வெறும் 6.4 மில்லியன் டன் எஃகு தான் உற்பத்தி செய்யப்படுது. அதனால அந்த நாட்டில் எஃகு பொருட்களுக்கும் கச்சா எஃகு நல்ல டிமாண்ட் இருக்கு. ஏற்கனவே எஃகு உற்பத்தி துறையில 2030 300 மில்லியன் டன் அப்படிங்கிற இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னு நம்முடைய மத்திய அரசு கூறி வரும் நிலையில, இந்த தடையற்ற வர்த்தகம் இதற்கு ஒரு சரியான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல தோல் பொருட்கள், அரைக்கலன்கள், ஜவுளி, நகைகள், இயந்திரங்கள், ரயில் பெட்டிகள், விளையாட்டு பொருட்கள் அப்படின்னு இந்திய தயாரிப்புக்கு ஆஸ்திரேலியாவில் நல்ல வரவேற்பு இருக்கு. அதனால ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தடையற்ற வர்த்தக மசோதா இந்தியாவிலும் விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வந்து எழுந்திருக்கு. இப்போது ஏற்றுமதியாகும் இந்த பொருட்களுக்கு 4-5% வரைக்கும் சுங்கவரி வந்து விதிக்கப்படுது. அதனால இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுடனான
தடையற்ற ஒப்பந்த மசோதாவை நிறைவேற்றினாங்க அப்படின்னா இந்த பட்டியலில் இருக்கும் 96.4% பொருட்கள் வந்து 100% வந்து வரி இல்லாம அந்த நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல ஆஸ்திரேலியாவிலிருந்து ஓயின் கனிம எரிபொருட்கள் எண்ணெய் உள்ளிட்டவை இந்தியா வந்து இறக்குமதி செய்யறாங்க. அதனால இரு நாட்டுக்கும் இடையே இருக்கும் வர்த்தக இடைவெளியை ஆஸ்திரேலியா குறைத்தது போல இந்தியாவும் குறைக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தணும் அப்படிங்கறதுக்காக மார்ச் மாதம் பொருளாதார வல்லுநர்கள் அடங்கிய குழுவுடன் ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் அல்பானிஸ் அவர்கள் இந்தியாவுக்கு வருகை தர இருக்கிறாரே. இந்த வருகையின் போது இரு நாடுகளுடைய பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு மேலும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆக ஆஸ்திரேலியா போட்ட ஒரு கோடு இப்போ அதுல ரோட போட்டு இந்தியா வந்து மாஸ்க் காட்டியிருக்காங்க. இது சர்வதேச அளவுல ஒரு மிகப்பெரிய தரமான சம்பவமாகவே பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா சீனாவில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வரும் நிலையில அமல்ல இருக்கும் கட்டுப்பாடுகள்னால தீ விபத்துல சிக்கியவர்களை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்பட்டதுல 10 பேர் வந்து பலியாகி இருக்காங்க. இதனால அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களுக்கு எதிராக மக்கள் வந்து வீதிகளில் இறங்கி போராட தொடங்கியிருக்காங்க. அதிபர் பதவியை ராஜினாமா செய்ய கோரி நாள்தோறும் போராட்டம் வீரியமடைகிறதுனால சீனாவில இப்போ பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு. சீனா வந்து இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள்ல மோதல் போக்கை கடைபிடிச்சிட்டு வருது. இதற்கிடையில தான் கடந்த 2019 இறுதியில சீனாவுடைய ஊகான்ல இருந்து தான் கொரோனா வைரஸ் பரவ தொடங்குச்சு. இந்த நிலையில தான் மீண்டும் சீனாவில் தற்போது கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் சீனாவில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா புதியதாக 40,000 பேருக்கு வந்து கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கு. தற்போது வரை 300,000 அதிகமானவர்கள் வந்து கொரோனா சிகிச்சையில் இருக்காங்க. கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு அப்படிங்கிறது சீனாவில் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வர்றதுனால மக்கள் வந்து பயத்தில் இருக்காங்க. இதுக்கு மிக முக்கிய காரணமும் இருக்கு. அதாவது பாதிக்கப்பட்ட நபர்களில் பெரும்பாலானவர்கள் அறிகுறியற்ற நிலையில கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்காங்க. இதனால கொரோனா பாதிப்பு என்பது இன்னும் அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ஜி ஜின்பிங் அவர்கள் வந்து பதற்றம் அடைஞ்சிருக்கிறாரு. கொரோனா பரவலை தடுக்கும் வகையில முன்னெச்சரிக்கையாக பல இடங்கள்ல அமலுக்கு வந்திருக்கு. தற்போதைய நிலவரப்படி சீனாவில் ஏதேனும் ஒரு பகுதியில கொரோனா தொற்று ஏற்பட்டால் அவர்கள் வசிக்கும் குடியிருப்பு மற்றும் அதனை சுற்றியிருக்கும் பகுதிகள் முழுமையாக முடக்கம் செய்யப்படுது. அதன்படி சீன அரசு ஜின்ஜியாங் உள்ளிட்ட பல மாகாணங்கள்ல தீவிர ஊரடங்கு வந்து அமல்படுத்தியிருக்காங்க. ஜின்ஜியாங் மாகாணத்தின் தலைநகர் உருங்கி நகர்ல 400,000 மக்கள் வசிக்கும் நிலையில சில அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீட்டை விட்டு பொதுமக்கள் வர்றதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இதற்கிடையில தான் கடந்த வியாழக்கிழமை அப்போ உருங்கி நகர்ல அடுக்குமாடி குடியிருப்புல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுல 10 பேர் வந்து இறந்திருக்காங்க. ஊரடங்கு இருந்ததுனால பொதுமக்கள் வந்து வெளியே வராம இருந்திருக்காங்க. மேலும் அந்த அடுக்குமாடி குடியிருப்புல கொரோனா பாதிப்பு காரணமாக ஏராளமான இடங்கள்ல மக்கள் வந்து அனுமதிக்கப்படல. இதனால மீட்பு பணி வந்து தாமதமான நிலையில தான் 10 பேர் வந்து பரிதாபமாக இருந்ததாக பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த நிலையில தான் ஒரு தரப்பு சீன அதிபர் ஜி ஜின்பிங்க்கு எதிராக திரண்டிருக்காங்க. கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த தவறிய ஜி ஜின்பிங் அவர்கள் உடனடியாக பதவியை வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு அவர்கள் சொல்லிட்டு வர்றாங்க. குறிப்பாக சீனாவில் இருக்கும் சாங்காயில மக்கள் வீதிகளில் இறங்கி அதிபர் ஜி ஜின்பிங்க்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதாவது உருங்கி தீ விபத்துல பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்த திரண்டவர்கள் அதிபர் ஜி ஜின்பிங்க்கு எதிராக போராட்டத்தை துவங்கியிருக்காங்க. ஜின்ஜியாங் மாகாணம் உருங்கியில் நடந்த போராட்டத்தில் பொதுமக்கள் அதிபர் ஜி ஜின்பிங்க்கு எதிராக கோஷமிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாட்டில் அமல்ல இருக்கும் கொரோனா கட்டுப்பாடுகளை நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னும் தொடர்ந்து 3வது ஆண்டாக கொரோனா பரவல் அப்படிங்கிறது இருக்கு. இதனை கட்டுப்படுத்த தவறியதற்கு பொறுப்பு ஏற்று உடனடியாக அதிபர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு கோஷமிட்டு இருக்காங்க. மேலும் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில ஏந்தி இருக்காங்க. இந்த போராட்டம் தொடர்ந்து வீரியமடைந்து வருகிறது. இதனால வரும் நாட்கள்ல சீனாவில அதிபர் ஜி ஜின்பிங்க்கு எதிராக மிகப்பெரிய அளவுல போராட்டம் வெடிக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது. ஜி ஜின்பிங் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய முடிவை எடுப்பாரு. கண்டிப்பாக இவர் வந்து பதவியை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு பலரும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மக்கள் வந்து இலங்கையில எப்படி வெடித்ததோ போராட்டம், அதே போல இங்கேயும் வெடித்ததுனா சீனாவால ஒண்ணுமே செய்ய முடியாது, சீனா அதிபர்னால ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஆபரேஷனை சீனா வந்து கையில எடுத்திருக்கு. அதாவது நிலவுக்கான ரேஸ் வந்து மீண்டும் உலக அளவுல தீவிரம் அடைஞ்சிட்டு வருது. சோவியத் யூனியன் காலத்துல அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையிலான ரேஸ் வந்து மிக தீவிரமாக இருந்துச்சு. தற்போது மீண்டும் நிலவை பிடிப்பதற்கான போட்டி தீவிரம் அடைஞ்சிருக்கு. இந்த முறை நாடுகள் மட்டும் இல்லாம சில தனியார் நிறுவனங்களான ஸ்பேஸ் எக்ஸ், விர்ஜின் கேலடிகா, ப்ளூ ஒர்ஜின் போன்ற நிறுவனங்களும் போட்டியில குதிச்சிருக்காங்க. நிலவுக்கு வெறுமனை செல்வதற்கான திட்டங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது உலக நாடுகள் நிலவுல குடியேறுவதற்கான திட்டங்களை வகுத்துட்டு வர்றாங்க.
நிலவுல நிரந்தரமாக குடியேறுவதற்கான பிளான்களை வகுத்துட்டு வர்றாங்க. அந்த வகையில தான் நிலவுல மிகப்பெரிய பேஸ் ஒன்றை சீனா அமைக்க முடிவு செஞ்சிருக்காங்க. சர்வதேச அளவில் விண்வெளி ஆராய்ச்சியில் அமெரிக்காவுக்கு இருக்கும் ஆதிக்கத்தை காலி செய்வதற்காக நிலவுல இந்த பேஸை அமைக்கிறதுக்கு சீனா முடிவு செஞ்சிருக்காங்க. நிலவுல திரவமாக தண்ணீர் இல்லை அப்படின்னாலுமே ஆங்காங்கே பல இடங்களில் உறைந்த நிலையில ஐஸ் பாறைகளாக தண்ணீர் காணப்படுது. நிலவுல தண்ணீர் இருப்பதை முதல்ல சந்திராயன் மூலம் இஸ்ரோ தான் கண்டுபிடிச்சாங்க. இந்தியாவுடைய இந்த கண்டுபிடிப்பை பின்னர் நாசாவும் உறுதி செஞ்சாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் சீனா வந்து நிலவுல பேஸ் அமைக்கும் ஆலோசனையில இருக்காங்க. அதாவது நிலவிலேயே தங்கி ஆராய்ச்சி செய்வதற்கு வசதியாக அங்கே ஒரு கேம்ப் ஒன்று அமைக்கிறதுக்கு திட்டத்தை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேற்று கிரகங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா நிலவில் இருந்து இன்னும் எளிதாக செல்ல முடியும். இதனால் நிலவில் மிகப்பெரிய அளவில் கட்டுமானங்களை நாசா தொடங்க இருக்காங்க. அங்கே இருக்கும் தண்ணீரை உருக்கி ஆறுகளையும் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சீனா நினைக்குது. இதுக்காக சீனா வந்து அங்கு அணு உலைகளையும் அமைக்க இருக்கு. அங்கு பெரிதாக சூரிய ஒளி கிடையாது, எரிவாயு கிடையாது, காற்றும் பூமியில இருப்பது போல கிடையாது. அதனால மின்சார தேவைக்கு அங்கு இருக்கும் ஒரே வழி அணு மின்சாரம் மட்டும்தான். அணுசக்தி மூலம் இயங்கக்கூடிய உலைகளை உருவாக்க சீனா முடிவு செஞ்சிருக்கான். அங்கு அமைக்கப்படும் இந்த பேஸ் என்பது ஒரு பெரிய லேண்டர், அதாவது தரையிறங்கும் சாதனத்தை கொண்டு இருக்கும். இந்த லேண்டர்ல உள்பக்கம் வந்து ஆய்வகம், தங்குமிடம் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு அருகிலேயே அணு உலையும் இருக்கும். இதற்கு சிக்னல் வழங்க மேலே ஒரு ஆர்பிட்டர் இருக்கும். அதே போல இவர்களுக்கு உதவி செய்ய ஒரு ரோவர் இருக்கும். இது எல்லாத்தையுமே 2028 செய்து முடிக்கப்படும் அப்படின்னு சீனா தெரிவிச்சிருக்காங்க. சீனாவுடைய சாங் 6, சாங் 7 மற்றும் சாங் 8 மிஷன்கள் மூலம் இந்த திட்டம் வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு சீனாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இங்கே சீனாவுடைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து தங்கி வேலை செய்வாங்க அப்படின்னும், நிலாவுல வந்து மின்சார வசதி தான் சிக்கல் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு தீர்வாகவே அணுசக்தியை பயன்படுத்த இருக்கிறோம் அப்படின்னு சீனா தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் ஸ்பேஸ் ரேஸ்ல சீனா அமெரிக்கா நேரடியாக மோத இருக்காங்க. 2019 முதல் நாடாக சீனா வந்து நிலவுக்கு ரோவர் அனுப்புனாங்க. அதோடு அங்கிருந்து நிலவின் சாம்பிள்களை பூமிக்கு கொண்டு வந்தாங்க. நிலவின் தெற்கு பகுதியில் சீனாவுடைய இந்த பேஸ் அமைக்கப்பட இருக்கு அப்படின்னும், இங்கே தான் நீர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சீனா இங்கே ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஒரு பேஸை அமைக்க இருக்கு. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்ய போரால கடும் நெருக்கடிகளுக்கு தள்ளப்பட்டுள்ள உக்ரைன் நாடு ஆப்பிரிக்காவுடைய மிகவும் ஏழ்மையான நாடுகளுக்கு 60 கப்பல்கள்ல உணவு தானியங்களை அனுப்ப முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த தானிய கப்பல்கள் வந்து 2023 மத்தியில உக்ரைன்ல இருந்து புறப்படும் அப்படின்னு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் உறுதி செஞ்சிருக்கிறாரு. உக்ரைன் போர்னால தானியங்கள் ஏற்றுமதிக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில தான் பல ஆப்பிரிக்க நாடுகளும் உணவு தானிய பற்றாக்குறையினால கடும் அவதிக்கு உள்ளாயிருக்காங்க. உக்ரைன்லிருந்து வெளியேறும் அந்த 60 கப்பல்களும் சூடான், ஏமன் மற்றும் சோமாலியா நாடுகளில் இருக்கும் அப்பாவி மக்களுடைய பசியை போக்கும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சர்வதேச சமூகம் போதிய ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே இந்த திட்டம் அமலுக்கு வரும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறாரு. இந்த திட்டமானது பல நாட்டு அரசாங்கங்கள், தனியார் அமைப்புகள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் சார்பில் முன்னெடுக்கப்பட இருக்கு அப்படின்னும், முதல் 3 கப்பல்கள் உக்ரைனுடைய ஒடேசா துறைமுகத்தை விட்டு சூடான், சோமாலியா போன்ற நாடுகளுக்கு செல்லவிருக்கிறது அப்படின்னும், இதற்கிடையில ஜெர்மனியின் நிதியுதவியுடன் கூடிய கப்பல் ஒன்று ஏற்கனவே எத்தியோப்பியாவிற்கு புறப்பட்டு போயிருக்கு அப்படின்னும், 1932-33 காலகட்டத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட பஞ்சத்தில் மில்லியன் கணக்கான உக்ரைனியர்கள் பட்டினியால் இறந்த ஹோலோடோமரின் ஆண்டு விழாவில்தான் இந்த திட்டத்தை தொடங்குவதாக ஜெலன்ஸ்கி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.